நிதி நிறுவனங்கள் கிட்ட மக்களுக்கு ஈர்ப்பு வரதுக்கான அடிப்படை காரணம் வந்து அவங்களுக்கான தேவையை மீறிய ஒரு ஆசை. சீக்கிரமா பணம் வேணும், நிறைய பணம் வேணும், அதுவும் சுலபமா வேணும், எந்த விதமான கடின உழைப்பும் இல்லாம வேணும் அப்படின்ற ஒரு மனநிலை பல மக்களிடையே இப்போ வந்து விட்டதால தான் இந்த பிரச்சனைகள் இப்ப அதிகமாக தலை தூக்குது. பிரபல நடிகை சபனா அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார் என்பதை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நாம் ஏழையாக பிறக்கலாம், ஆனால் ஏழையாகவே சாகக்கூடாது என்பதுதான் நமது அக்ரோ நிறுவன தலைவருடைய ஆசை, எண்ணம் எல்லாம். அப்புறம் அக்ரோடெக் பைனான்ஸின் அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கான திட்டம். இந்த திட்டத்தின் பெயர் என்ன தெரியுமா? பாப்கார்ன் திட்டம். சார், பாப்கார்ன் திட்டம் சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? பாப்கார்ன் என்றால் என்ன? சோளப்பொறி. அந்த சோளம் இவ்வளவு சிறுசா இருக்கிறது, அதை பாப்கார்ன் பொறிக்கும் மிஷினில் தூக்கி போட்டால் டப் என்று விடுத்து இவ்வளவு பெருசு வருகிறது அல்லவா? அதே போலதான் இந்த திட்டமும். நீங்கள் போடும் முதலீடு சிறிதாக இருக்கிறது, ஆனால் இதனுடைய பலன் பெரிதாக இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய முதலீடு என்ன தெரியுமா? 1,00,000 ரூபாய் டெபாசிட் செய்து விட்டால் மாத வட்டியாக 15,000 ரூபாயும் 10 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு முதிர்வு தொகையாக 10,00,000 ரூபாயும் வரும். ஒரு பைக்கும் இனமாக தருகிறார். நமது நிறுவனத்தின் அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? பிளாப்பழ திட்டம். பிளாப்பழத்தை பார்க்கின்ற பொழுது கரடு முரடாக முள்கள் பதிந்ததாக இருக்கும். அதை பிளந்து உள்ளே செல்கிற பொழுதுதான் அதிலே சுவை தரும் பிளாச்சுளை இருக்கும். அந்த பிளாச்சுளை போன்றதுதான் நமது திட்டத்தினுடைய பலன். இந்த திட்டத்திலே மகளிர் சேருவதற்கு என்ன அமௌண்ட் தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும்? வெறும் 2,00,000 ரூபாய் தான். சார், உங்க பலாப்பழம் திட்டத்துல சேர்றதுனால எங்களுக்கு என்ன பலன் இருக்கு? நீங்கள் ஒரு 5 பேரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தீர்களே, ஆனால் பெண்களுக்கு 50 பட்டுப்புடவை இலவசம். அதே சமயம் நீங்கள் 10 பேரை அறிமுகப்படுத்தினே ஆனால் 10 பவுன் தங்கச்சங்கிலி இலவசம். சங்கிலி சிரிக்கிறப்பர். என் தலைவனுடைய அனைத்து திட்டங்களையும் உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பல நாடுகளில் இருந்து தலைவனுக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தலைவனுடைய என்ன தெரியுமா? தான் பிறந்த இந்தியாவை வளர்த்து வல்லரசு ஆக்கிவிட்டு தான் பிற நாடுகளுக்கு செல்வேன் என்று உறுதிபட கூறிக்கொண்டிருக்கிறான். ஜம் ஜம் நிஜம். ரூரல் அக்ரோடெக் பைனான்சியல் நீங்கள் அனைவரும் சேர்ந்து பலனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பணத்தை போட்டதும் தங்க நகையும் பட்டுப்படவையும் சேர்த்து தராங்க. பேங்க்ல போய் கால் வலிக்க நின்னு குறைஞ்ச வட்டி வாங்குறத விட இவங்க வீடு தேடி வந்து பணத்தை வாங்கிட்டு போறாங்களா? அப்படியா? நல்ல விஷயமாச்சே. அப்ப நாளைக்கே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில சேர்ந்து சீட்டு போடுறேன் பாரு. நம்ம பணத்துக்கு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தான் சரியான பாதுகா. என்னப்பா, காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்குப்பா? ரொம்ப சந்தோஷம்டா, கவலைப்படாத. 10 சீட்டு போட்டிருக்கேன். இவங்களை ஏமாத்துறது இவங்களுக்கு எப்படி எளிதாகுது? ஏமாற்றுபவனுக்கு மனநிலை ஒரு திருடனுக்கு இருக்கிற மனநிலை தான். இந்த திருட்டுத்தனத்தை அவன் வந்து ரொம்ப அழகான விளம்பரங்கள் மூலமாக, தன் புத்திசாலித்தனமான பேச்சால, விதவிதமான கவர்ச்சி வாசகங்களாலையும் வேற சில நடவடிக்கைகளாலையும் அவன் வந்து மக்களை ஈஸியா ஏமாத்துறான். ஓபனிங் ஃபங்க்ஷன் கிராண்டா இருந்து ரொம்ப சந்தோஷம். நானும் ஒரு பிசினஸ் மேன் தான், என்னதான் நான் உழைச்சாலும் உங்களை மாதிரி சம்பாதிக்க முடியலையே. அதுக்கு என்னதான் மூலதனம்? மூலதனம் புரியலையா? முதல்ல உட்காருங்க. விஐபி கிளப்ல மெம்பர் ஆகி அவங்கள நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும். ஓஹோ, அவங்களுக்கு தேவை மாலை மரியாதை, நமக்கு தேவை பிசினஸ். அது மட்டும் இல்ல சார், லோக்கல் பசங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டேன், அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் அள்ளி தரேன். அப்பதான் மக்கள் மத்தியில நமக்கு செல்வாக்கு அமோகமா இருக்கும். ஒருவேளை மாட்டிக்கிட்டா நம்ம என்ன கொலையா பண்ணிட்டோம்? ஓடுற வரைக்கும் சொர்க்கம் சார், உள்ள மாட்டா விரதம். இந்த ஸ்டேட் இல்லனா வேற ஸ்டேட் சார். நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் கிட்ட பேராசை இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம் சார். சூப்பரா சொன்னீங்க சார். ஆமா, பொட்டில எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10 லட்சம் சார். 10 மடங்கு ஆக்கிடுறேன், கவலைப்படாதீங்க. ஏன்பா, 2 மாசமா நடையா நடக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? பணம் வாங்கறச்சே உங்க புள்ள மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பணத்தை வந்து கேக்கறச்ச இப்படி சொல்றியாப்பா? எந்திரியா, பெருசு எந்திரியா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? சும்மா டென்ஷன் பாத்திட்டு இருக்க. பணம் கொடுக்கும் போது தான் கொடுப்பாங்க. வைத்தியத்துக்காக வச்சிருந்த பணங்க சார், அது சர்வீஸ் பணம் சார், அது இப்ப எங்களுக்கு வேணும். தயவு செஞ்சு கொடுத்துருங்க. யோ, வெள்ள போயா போயா வெள்ள. சுலபமாக பணம், விரைவாக பணம் அப்படின்றது ஒரு ஆசையை மீறி ஒரு பேராசை ஆகிறது. அந்த பேராசையை தான் நாம் இதுல வந்து அடிப்படை குற்றம்னு எடுத்துக்க முடியும். உள்ள யாராவது இருக்கீங்களா? போச்சா, எல்லாம் போச்சா? பாவி பசங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? கடைசி காலத்துல இந்த பணம் தானே வந்து நமக்கு உதவியா இருக்கு. நினைச்சு இப்படி
அதிக வண்டிக்கு ஆசைப்பட்டு இப்படி ரெண்டு பேரும் நிற்கதியா நிக்கிறோமே, என்ன பண்ண போறோம்? எப்படி பீஸ் கட்ட போறேன்? என் பையனை எப்படி படிக்க போறேன்? படுப்பாவீங்களா? மக்கள் இவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னா முதலில் அவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. நீங்க ஏமாறுறீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் உங்களுடைய பேராசை தான். உங்களுக்கு வந்த காசு இலவசமா வந்த காசு இல்ல, உங்க உழைப்பு. அந்த உழைப்புக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அது சரியான இடத்தில் நீங்கள் பாதுகாக்க வேண்டும்.